பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்கள் மேலே இருக்கக்கூடிய எல்லா திருஷ்டிகளுமே விலகட்டும், எல்லா கண்ணீருமே ஒழியட்டும், அதற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படவே கூடாது அப்படின்னு சொல்கிறது வாஸ்தவமான உண்மைதாங்க. அதுவும் வந்து இதை வேண்டாம், இதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட குழந்தைகள் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து நம்புவாங்க. ஏன்னா பார்த்துட்டு ஒரு சிலருடைய பார்வை பட்ட பிறகு பார்த்திங்கன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் திடீர்னு நல்லா ஆக்டிவாக இருந்தவங்க சோர்வாக மாறுற மாதிரி, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நிலைக்கு போகிறோம் அப்படின்னும் பொழுது ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதில் அவங்க பார்க்கக்கூடிய பார்வையில் எதிர்மறையான பார்வை அவங்களையே தெரியாமல் கூட அது வந்து பண்ணியிருக்கலாம். அந்த எதிர்மறையான பார்வை நம்மக்கிட்ட வரும்பொழுது அதற்கு நமக்கு உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால தான் இந்த கண்ணீர் படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோருமே சொல்கிறோம். அமாவாசை தோறும் தொடர்ந்து அதற்காக தான் வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், திருஷ்டி கழிக்கிறது அப்படின்றது நிகழ்ந்துடும். இந்த திருஷ்டி கழித்தல், நெகட்டிவிட்டி போக்குறது, இந்த மாதிரி உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும்பொழுது அதில் கண்டிப்பாக ஒரு பொருள் இடம்பெறும். அந்த பொருள் வந்து எல்லார் வீட்டிலிருந்தும் தவிர்க்க முடியாத ஒரு பொருள், அது என்னன்னா கல் உப்பு அப்படின்னு தரும். அந்த கல்லுப்பு தீபம் இது வந்து ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா? கல்லுப்பு தீபம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சிலருக்கு வந்து டவுட் வந்துடும், இது நம்ம செய்கிறது தானா, இது கோயிலில் தான் செய்வாங்களா, நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு. அதை பற்றின ஒரு விளக்கம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடிய கல்லுப்பு தீபத்தை ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா, ஏற்றணும் நினைக்கக்கூடியவங்க என்னைக்கு ஏற்றணும், எப்படி ஏற்ற வேண்டும், அது ஏற்றுவதனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த கல் உப்பு அப்படிங்கிறது ஒரு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய விஷயம், சுக்கிரனுக்கு உகந்த ஒரு விஷயமாகவும் இருக்கின்றது. அதனால தான் மாதந்தோறும் 1ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் கல்லுப்பு வாங்கி சாமிக்கிட்ட வச்சுட்டு அந்த மாதத்தை வந்து தொடங்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். திருஷ்டி கழிக்கும் போதும் பார்த்திங்கன்னா குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் கல்லுப்பை சுற்றி போட்டு தான் நம்ம வந்து திருஷ்டியும் கழிப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் அப்படின்னாலுமே கல்லுப்பை வச்சு தான் நம்ம கையை வந்து வாஷ் பண்ணி பாசிட்டிவிட்டி எனர்ஜியை நம்ம கிட்ட, அதாவது மனம் மணி இதெல்லாமே நம்ம கிட்ட வந்து ஈர்த்து வரணும் அப்படின்றதுக்கான ஒரு கருவியா செயல்படக்கூடியதுமே இந்த கல்லுப்பு தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த கல்லுப்புக்கு நிறைய மகிமைகள் உண்டு, நிறைய சிறப்புகள் உண்டு. ஆலயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சுத்தி போடக்கூடிய நிகழ்வுகளை எல்லாமே நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி கல்லுப்பு மேல அப்படியே குமிச்சு வச்சு அது மேல விளக்கேத்தி பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த எல்லா இடங்கள்லையுமே வந்து மிக முக்கியமா உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், நெகட்டிவிட்டி போக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், கண்டிப்பா அந்த இடத்துல வந்து கல்லுப்பினுடைய பங்கு அப்படின்றது மிக முக்கியமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கல்லுப்பு தீபத்தை கண்டிப்பாக நம்ம எல்லோருமே வீட்டில் ஏற்றலாம். ஆனால் இதை என்னைக்கு செய்யணும், எப்படி செய்யணும், அந்த வழிமுறை தெரிந்தவர்கள் கல்லுப்பு தீபம் ஏற்றுதல் அப்படின்றத தவிர்க்காமல் கண்டிப்பாக செய்யலாங்க. ஸோ இதை எப்பப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த கல்லுப்பு தீபத்தை நம்ம ஏற்ற முடியும். மற்ற நாட்களில் கல்லுப்பு தீபம் ஏற்றக்கூடாது. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பு தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று கல்லுப்பு தீபம் ஏற்றலாம். ஸோ பௌர்ணமி தினத்தன்றும் கல்லுப்பு ஏற்றலாம், இல்லை வெள்ளிக்கிழமை என்றும் கல்லுப்பு தீபம் ஏற்றலாம். பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வர நாட்களில் ரொம்ப விசேஷம், அன்னைக்கு மறக்காமல் தவிர்க்காமல் கல்லுப்பு தீபத்தை ஏற்றலாம். ஸோ இந்த கல்லுப்பு தீபம் இரண்டு முறைகளில் வந்து நம்ம வந்து ஏற்ற முடியும். அந்த இரண்டு முறைகளையுமே நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன். முதல் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம படி வச்சுருப்போம், அரிசி படி சொல் அந்த பித்தளை படி இருக்கும் இல்லையா, அந்த படியை வச்சு நம்ம வந்து கல்லுப்பு தீபம் ஏற்றலாம். முதல்ல அந்த படி முழுக்க மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டு படியை நல்லா தூய்மை பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதற்கென்றே நீங்கள் ஒரு பேக்கெட் கல்லுப்பு வாங்கணும். இதை வேறு எதுக்குமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. வாங்கி அந்த படி முழுக்க நிரம்பி கூம்பி வர மாதிரி அப்படியே அந்த கல்லுப்பு அதில் நிரப்பிடணும். நிரப்பிட்டு அதன் மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அந்த அகல் விளக்கில் நீங்கள் நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ நீங்கள் வந்து ஏற்றலாம். இது ஒரு வழி. இரண்டாவது வழி, பானை செய்யக்கூடிய கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து அகண்ட பானை, அதுக்கு பேர் மடக்குன்னு சொல்லுவாங்க, அகண்ட மடக்குன்னு விற்கும், அந்த மடக்கை வாங்கி அந்த மடக்கை நீங்கள் நல்லா தூய்மை பண்ணிடுங்க. தூய்மை பண்ணிவிட்டு அது முழுக்க மஞ்சள் தேய்ச்சிடுங்க. மஞ்சள் தேய்ச்சிட்டு குங்குமம் வச்சுருங்க, நாலு பக்கமும் குங்குமம் வச்சுட்டு அந்த மடக்கு நிறைய அப்படியே முழுக்க அந்த ஒரு பேக்
பிராக்கெட் கல்லுப்பை நீங்கள் கொட்டிடலாம். கொட்டிட்டு அதன் மேலே இந்த தீபத்தை நீங்கள் அகல் விளக்கில் தீபம் வச்சு தீபத்தை நீங்கள் வந்து ஏற்றலாம். இந்த தீபத்தை வந்து காலை மாலை இரண்டு வேளையுமே 6 மணிக்கு நீங்கள் ஏற்றணும். காலை 6 மணிக்கு ஏற்றணும், மாலை 6 மணிக்கு ஏற்றணும். வெள்ளிக்கிழமைனாலும் காலையில் 6 மணிக்கும் மாலையில் 6 மணிக்கும் ஏற்றலாம். இல்லை பௌர்ணமி தினத்தன்றும் காலையில் 6 மணிக்கும் மாலையில் 6 மணிக்கும் 2 நேரத்தில் நீங்கள் வந்து ஏற்றலாம். ஆனால் நீங்கள் வழிபடக்கூடிய முறை இப்படி தான், ஒன்று மடக்கில் கல்லுப்பு நிரப்பி ஏற்றலாம், இல்லைன்னா படியில் கல்லுப்பை நிரப்பி அதன் மேலே விளக்கு வச்சு நீங்கள் ஏற்றலாம். இதை அன்னைக்கு முழுக்க வந்து காலையும் மாலையும் நீங்கள் வழிபட்டு முடித்த பிறகு மறுநாள் என்ன பண்ணணும்னா அந்த கல்லுப்பை எடுத்து நீரில் கரைச்சிடணும். அதை அப்படியே வைக்கக்கூடாது, அந்த கல்லுப்பை எடுத்து நீரில் கரைச்சிட்டு அகல் விளக்கை எடுத்து தூய்மை பண்ணி ஓரமாக வச்சுருங்க. அடுத்த முறை வரும்பொழுது நீங்கள் அந்த அகல் விளக்கை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது நிறைய விதமான பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னென்ன பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து இதை நீங்கள் பௌர்ணமி தினத்தன்று இந்த விளக்கை ஏற்றுறீங்க, கல்லுப்பு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வேலையில் நல்ல ஒரு மாற்றம், ஊதிய உயர்வோடு கூடிய ஒரு நல்ல ஏற்றம், பதவி உயர்வு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் வந்து பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த குறைகள் எல்லாமே அப்படியே நிறைவாக அந்த முழு நிலவு போல நிறைவாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். இது பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் கல்லுப்பு தீபம் ஏற்றுறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். இதே நீங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் வந்து இந்த கல்லுப்பு தீபம் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே போக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கே தெரியாத எதிரிகள் இருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா நம்ம கூடவே இருந்து நம்முடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. நமக்கே வந்து துரோகம் செய்யக்கூடிய நபர்கள்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம கூடவே இருப்பாங்க, சத்ருக்கள் இருப்பாங்க. இவங்களையெல்லாம் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து அவங்கள உங்ககிட்ட இருந்து மொத்தமாக வந்து விலக்கிடும். அது அவங்க முழுக்க அவங்களே விலகி போயிடுவாங்க. நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளத்துக்குமே போகவே தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு இந்த விலக்கு ஏற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை முழுக்க எடுத்துடும். அந்த நெகட்டிவிட்டிக்கு காரணமான நபர்களையும் உங்களிடம் இருந்து அப்படியே விலக்கிடும். இப்போ நீங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு யாராவது ஆப்போசிட்டர் காம்படிட்டர் இருக்காங்க, இல்லை ஆப்போசிட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னாலுமே உங்கள் கூடயே இருந்து உங்கள் பிஸ்னஸை டவுன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான நபர்கள் இருக்காருங்க அப்படின்னாலுமே, இல்லை புதுசாக உங்களுக்கு வந்து போட்டி போட்டு உங்களை மாதிரியே காப்பி பண்ணி உங்களை வந்து டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கக்கூடியவங்க எல்லாவற்றையுமே உங்களுக்கு அடையாளம் காண்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களாகவே உங்களிடம் இருந்து விலகி போயிடுவாங்க. ஸோ இந்த 2 முறைகளுமே 2 நாட்களில் எந்த நாள் ஏற்றுறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தீர்மானம் பண்ணிவிட்டு அந்த நாள் நான் சொன்ன முறைப்படி ஏற்றுங்க. அதே மாதிரி காலை மாலை 2 வேளையும் 6 மணிக்கு இந்த கல்லுப்பு தீபம் ஏற்ற மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடிய இந்த கல்லுப்பு தீபம்ன்றது தாராளமாக நீங்கள் ஏற்றலாம். பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களில் மட்டுமே ஏற்றி நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் வியாபாரத்திலையும் மாற்றங்கள் ஏற்படும். யாரெல்லாம் உங்களை வந்து கீழே இறக்க வேண்டும் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் விலகி கீழிறங்கி போயிடுவாங்க. வாழ்க்கையில் நீங்கள் உயர்வை அடைவதற்கு இறைவன் கண்டிப்பாக வழி செய்வார். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்க்குறவங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டு பலன் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.